Hello Nanba, welcome to our channel. Iniki nama channel la Samsung Galaxy A05s officially launch பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு base variantல மூணு கலர் variantல அந்த மொபைல் launch பண்ணிருக்காங்க. இந்த A05s ல பாத்தீங்களா உங்களுக்கு நம்மட்ட உங்களுக்கு டிஸ்ப்ளேல IPS panel கிடையாது. அதுக்கு பிறகு உங்களுக்கு PLS LCD display இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த IPS panelக்கு PLS LCD displayக்கு என்ன வித்தியாசம்? அது போக இந்த பாக்ஸ்க்குள்ள சார்ஜர்லாம் இருக்கா? சோ இந்த மொபைல்ல என்ன processor கொடுத்திருக்காங்க? வேற என்ன software hardwareஸ்லாம் கொடுத்திருக்காங்க? அது போக இல்ல camera arrangementலாம் எப்படி இருக்கு? இது மாதிரி டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா இருக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Samsung Galaxy A05s பாக்ஸ். ஒரு காம்பேக்ட்டான பாக்ஸ். இதுக்குள்ள சார்ஜர் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், அதுக்கு ஒயிட் கலர் பாக்ஸ், அதுக்குள்ள யூசர் கரண்ட் வாட் புக்ஸ் Type-C to Type-C கேபிள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு மொபைல், அண்ட் தட் உங்களுக்கு ஃபைனலா SIM ejector tool இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த மொபைலோட ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடா இருக்கட்டும் ஆபீஸா இருக்கட்டும் எல்லா வீட்லயுமே இனிக்குள்ள சூழ்நிலைக்கு எல்லாமே UPS போட்டிருக்கோம். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா பயங்கரமான ஷட் டவுன் போயிட்டு இருந்துச்சு. சோ அன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அன்னைக்கு இருந்து UPS வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாயிருச்சு. ஒரு வீடா இருக்கட்டும் ஆபீஸா இருக்கட்டும் யார் புதுசா கன்சிடர் பண்ணாலும் முதல் ஒரு UPSக்கு ஒரு இடத்த வைங்கயா அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு இன்னைக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் உருவாயிருச்சுன்னே சொல்லலாம். சோ இன்னைக்கு ஒரு இன்வெர்டர் பேட்டரி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா சோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா நம்மளை பொறுத்தளவு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். சோ அதே மாதிரிதான் இவங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆல் ஓவர் தேனி டிஸ்ட்ரிக்ட ஃபுல்லா கவர் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக்கோட இன்னைக்கு UPS ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். அண்ட் தட் உங்க போஸ்ட்லயும் காட்டுறேன். சோ இவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சூப்பரான சேஃப்டியான இன்வெர்டர் அண்ட் பேட்டரிஸ குறைஞ்ச விலையில் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி உங்களோட பிசினஸ் அது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுக்குறேன். நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. சோ Samsung Galaxy A05s இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான். 612GB வேரியன்ட் ஒரு 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ பேக் சைட்ல உங்களுக்கு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பிளைனா டிசைன் ஃபேட்ல Samsung பிராண்டிங்கோட இன்னொட்டும் டிசைன் ஃபேட்டர் அவங்களோட யூனிவர்சல் டிசைன் ஃபேட்டர் Samsungல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ பிளைனா டிசைன் ஃபேட்டர் தான். பட் ஆனா பிளாஸ்டிக் பாடி பில் தான். ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான். இன்னர் டிஸ்ப்ளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. சோ பிளைனான டிசைன் ஃபேட்டரா இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு பிரீமியம் லுக் கொடுக்குது. இந்த டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு ஒரு சூப்பரான ஒரு கலர் வேரியன்ட்லயுமே இந்த Samsung Galaxy A05sல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் ஒரு ஃபுல் HD+ PLS LCD டிஸ்பிளே அண்ட் 16 மில்லியன் கலர்ஸோட இங்க டிஸ்பிளே வாட்டர் டாப் நாச்சோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த மொபைலோட டிஸ்பிளே கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு இந்த டிஸ்பிளேல PLS LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இந்த IPS டிஸ்பிளேக்கும் இந்த PLS LCD டிஸ்பிளேக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டெக்னாலஜியில வித்தியாசம் கிடையாது. பட் ஆனா இந்த PLS டிஸ்பிளே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் LCD டிஸ்பிளே காட்டிலும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதை காட்டிலும் அதாவது LCD டிஸ்பிளே காட்டிலும் இங்க திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த PLS டிஸ்பிளே பொறுத்தளவு. சோ இதுதான் இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். பிரைட்னஸ் இங்க கொஞ்சம் கூடுதல் இருக்கும் இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. சோ இது மாதிரி ஒரு வித்தியாசத்தோட ஒரு புது டிஸ்பிளேவோட நாட்டம் Samsung Galaxy A05sல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 195 கிராம், திக்னஸ் 8.8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13, அதுக்கு மேல One UI 5.0 சப்போர்ட் அண்ட் மெமரி கார்டு 1 TB வரைக்கும் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இதுல ஸ்டோரேஜ் பார்க்கும்போது EMMC 5.1 சப்போர்ட், சிங்கிள் ஸ்பீக்கர் வித் Dolby Atoms கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.3, Wi Fi dual band சப்போர்ட், RAM plus டெக்னாலஜி, சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல Samsung A05sல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்த மொபைலோட பேட்டரி பார்ப்போம். இந்த பேட்டரி பார்ப்போம். 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் சப்போர்ட் உள்ள இந்த மொபைலுக்கு பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது. நீங்க செப்பரேட்டரா வாங்கிக்கணும். உங்களுக்கு Type-C to Type-C கேபிள் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்க செப்பரேட்டா கேபிளும் நீங்க வேணும்னா செப்பரேட்டா தான் வாங்கிக்கணும். சோ 25 வாட் சார்ஜர் வச்சு இந்த மொபைல் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நேரத்துல ஃபுல் ரீச் ஆயிரும். ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இங்க செம்ம ஆப்டிமைஸா இருக்கு. ஒன் டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. நீங்க எவ்வளவு ரஃப் அடி அடிச்சாலும் சோ டே க்ளோஸ் பாக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு 10% வரைக்குமே இங்க பேட்டரி பேக்கப் இங்க வருது. சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க இந்த A05s மொபைல் பொறுத்தளவு. அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் பார்ப்போம். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க 1080 60 ஃப்ரேம் per செகண்ட்ஸ் வித் EA சப்போர்ட்ல இங்க எதுவுமே கிடையாது. அது சோ அது போக இந்த மொபைல்ல ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், நைட் ஷாட்ஸ் அண்ட் ப்ரோ ஷாட்ஸ் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் கேமரா சைடுல கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைலோட பிரைமரி சென்சார் இங்க நல்லாவே பிகே ஆகுதுன்னே சொல்லலாம். சோ டே லைட்ல எடுக்கும்போது ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு, கிளாரிட்டி வைஸ் நல்லா இருக்கு, டீடைலிங் ஓரளவுக்கு குட்டா இருக்குன்னே சொல்லலாம். சோ செல்ஃபி கேமராவும் நல்லாவே இங்கே பிகே ஆகுதுன்னே சொல்லலாம். இந்த மொபைல்ல இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இங்க Snapdragon 680 ப்ராசஸரோட இன்னொட்டம் கலை இருக்காங்க. ஒரு 8-கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. சோ எக்ஸிரோ ப்ராசஸர் இல்லாம ஒரு 680 ப்ராசஸர் வந்தது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ இங்க Snapdragon ப்ராசஸர் 680 பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை, எல்லா கேமும் நம்மளால விளையாண்டுக்கிட முடியும். அது மட்டும் கிடையாது, ஒரு மீடியம் கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரம் இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. அது போக டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற ஆகட்டும், அது போக பேக்ரவுண்ட்ஸ்ல ஒரு சில ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ற ஆகட்டும், இந்த ஆப் ப்ராசஸர் நல்லாவே பிகே ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த சாம்சங் கேலக்ஸி A05s மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி A05s இந்த மொபைலோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த சாம்சங் பிராண்டிங்கே மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அதோட அவங்களோட ஒன் UI ஆகட்டும், அதோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ், அவங்களோட டிஸ்பிளேவா இருக்கட்டும், அவங்களோட பேட்டரி பேக்கப்பா இருக்கட்டும், அவங்களோட கேமரா செக்மெண்டா இருக்கட்டும், அவங்களோட ப்ராசஸரோட ஆப்டிமைஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இது மிகப்பெரிய ஒரு மேஜர் பாசிட்டிவா இருக்கு. சோ இந்த மொபைலோட நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது, இந்த போனுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. கண்டிப்பா நீ இதை நம்ம உணர்ந்தே ஆகணும். ரெஃப்ரெஷ் ரேட் இல்லாம யூஸ் பண்ணும்போது ஏதோ லாங்கிங்கா இருக்கிற மாதிரியே கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கு. அது போக இங்க கேமரா செக்மெண்ட் பார்க்கும்போது ஒரு அல்ட்ராவைட் சென்சார் இல்லாத ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. ஏன்னா பேசிக் 15,000 ரூபாய்க்கு இருக்கும் போது அல்ட்ராவைட் இல்லாத ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. அது போக இந்த டிசைன் ஃபேக்டரி இவங்க சாம்சங் சைட்ல இருந்து இன்னும் மாத்தவே இல்லை. சோ இன்னும் கொஞ்சம் மாத்தினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்டா இருக்கும். அது போக இந்த போன்ல பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டரா வாங்கணும். ஏன்னா 15,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குறோம், சார்ஜரும் திரும்பி ஒரு 2,000 ரூபாய் சேர்த்து வாங்கும் போது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ரொம்ப கூடியிருது. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. சோ இதுதான் இந்த மொபைலுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா இருக்கு. இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாம்சங்னாலே நிறைய பேர் கண்ணை மூடிட்டு வாங்கிறாங்க. ஆனா இந்த A05s அப்படி கிடையாது, தாராளமா நீங்க வாங்கலாம்னே சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு சர்வீஸ் சென்டர் வழியா போகிறா இருக்கட்டும், அது போக இவங்களோட OSஆ இருக்கட்டும், ஸோ அவங்களோட அப்கிரேட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ஆகட்டும், எந்த இடத்துலையும் பக்ஸ் இல்லாம ஓரளவுக்கு டீசென்டா ஆட்ஸ் இல்லாம ஒரு போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாம்சங் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பூர்த்தி செய்யுதுன்னே சொல்லலாம். ஸோ அது மாதிரியே இந்த போன் வடிவமைச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்ட் போன் சாம்சங் A05s, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.